ஹோலிக்ஸ் நெட்வொர்க் 18 மிஷன் போஷன் பவிஷ்ய ரோஷன். சென்ற மாணவர்களின் விவரம் இல்லை என தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சிபிஎஸ்இ தற்போது ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. 2018 நீட் தேர்வு விண்ணப்ப கட்டணமாக மூலமாக 168.45 கோடி வருவாயாக கிடைத்துள்ளதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. 2018 நீட் தேர்வு விண்ணப்ப கட்டணம் மூலமாக 168.45 கோடியாக வருவாய் கிடைத்துள்ளதாகவும் கூறியிருக்கிறது. 2017 1.147 கோடி வருவாய் கிடைத்திருக்கதாகவும் தற்போது சிபிஎஸ்இ விளக்கம் கொடுத்திருக்கிறது. நீட் தேர்வு எழுத தமிழகத்தில் இருந்து வெளிமாநிலங்கு சென்ற மாணவர்களின் விவரம் தற்போது கிடைக்கவில்லை எனவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு சென்ற மாணவர்களின் விவரம் இல்லை என தற்போது சிபிஎஸ்இ பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஷ்ணு. அவரிடம் கேட்கலாம். விஷ்ணு, 2017-2018 கிடைத்த பல வருவாய் பல்வேறு வித்தியாசங்கள் வந்து தற்போது சிபிஎஸ்இ மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன விஷ்ணு? நித்யா, தற்பொழுது சிபிஎஸ்இ நிர்வாகத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட சில கேள்விகளுடைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு நீட் தேர்வை நடத்தியதன் மூலமாக அதிகப்படியான லாபம் என்பது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது 2017 நீட் தேர்வை இந்தியா முழுவதும் சுமார் 11 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எதிர்கொண்டார்கள். இதன் மூலமாக 11 லட்சம் மாணவர்களிடமிருந்து விண்ணப்ப கட்டணம் பெற்றதன் மூலமாக சிபிஎஸ்இக்கு மட்டும் 7,45,950 ரூபாய் வருவாயாக கிடைத்திருக்கிறது. அதாவது சராசரியாக பொதுப்பிரிவை சேர்ந்த மாணவர் ஒருவரிடம் ஒரு விண்ணப்பத்திற்கு 1,400 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக பெறப்பட்டது. அதே போல எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர்களிடம் மற்றும் பெண்கள் ஆகிய விலக்களிக்கப்பட்ட பிரிவினரிடமிருந்து ஒரு விண்ணப்பத்திற்கு 700 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக பெறப்பட்டது. இதன் மூலமாக மட்டுமே 2017 விண்ணப்பித்த 11 லட்சம் மாணவர்களிலிருந்து சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு 145 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. ஆனால் இதில் மிகவும் குறைந்த அளவே நீட் தேர்வை நடத்துவதற்கான செலவினமாக சிபிஎஸ்இ ஆர்டிஐ மூலமாக நமக்கு தகவல் அளித்திருக்கிறது. அதாவது 2017 இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களில் கிட்டத்தட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தியதற்கான செலவினமாக ஒட்டுமொத்தமாக 40.25 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்திருப்பதாக சிபிஎஸ்இ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 70 விழுக்காடுக்கும் அதிகமான லாபத்தை நீட் தேர்வின் மூலமாக சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு பொறுத்தவரை, அதாவது 2018 பொறுத்தவரை 168.45,31,800 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக மாணவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் கடந்த ஆண்டை விட சுமார் 25 கோடி ரூபாய் அதிகமாக பெறப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு 11 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு சுமார் 2 லட்சம் மாணவர்கள் அதிகமாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 2018 ஆண்டிற்கான நீட் தேர்வை 13 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எதிர்கொண்ட நிலையில் அவர்களிடமிருந்து 160
₹58 கோடி விண்ணப்ப கட்டணமாக பெறப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் 1000க்கும் அதிகமான தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் செலவினம் என்பது அதிகபட்சமாக கூடுதலாக 10 விழுக்காடு வரை அதிகரிக்க வாய்ப்புள்ள இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான செலவினம் குறித்த தகவல் கேட்டதற்கு இன்னும் முழுமையான அந்த செலவினங்கள் கணக்கிடப்படவில்லை என்று சிபிசி தரப்பிலிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நீட் தேர்வின் விண்ணப்ப கட்டணம் மூலமாக, அதாவது ஒரு தேர்வு நடத்துவதற்காக மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்ப கட்டணத்தை கொண்டு அந்த தேர்வு நடத்துவதற்கான செலவை கணக்கிட்டு செய்யும் போது சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு இதன் மூலமாக சுமார் 70 விழுக்காடுக்கும் அதிகமான லாபம் என்பது வருவாயாக கிடைத்திருக்கிறது. ஒரு தேர்வை நடத்துவதற்கு ஏன் இவ்வளவு பணம் வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது கல்வியாளர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டது. அதாவது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய கிராமப்புற பின்தங்கிய மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ₹1400 இல்லாமல் தேர்வுக்கு விண்ணப்பிக்காமல் போன பல கதைகள் நம் செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அந்த நிலையில் சுமார் 70 விழுக்காடுக்கும் அதிகமாக சிபிஎஸ்இ தரப்பிலிருந்து லாபம் பெறப்பட்டு இந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது, ஏன் இவ்வளவு பணம் அதிகமாக பெறப்பட்டிருக்கிறது என்பது கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் பல தகவல்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு தமிழகத்தில் சுமார் 1,07,000 மாணவர்கள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் இதில் 5,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் தொலைதூர மாநிலங்களான சிக்கிம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன, தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள் போதுமானதாக இல்லை என்று அப்பொழுது சிபிஎஸ்இ தரப்பிலிருந்து விளக்கம் தரப்பட்டது. அது தொடர்பான தகவல்களுக்கு, அதாவது தமிழகத்தில் இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மையங்களிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய, அதாவது தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்து வெளிமாநிலங்களுக்கு சென்று தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்ற கேள்விக்கு எங்களிடம் இது குறித்த தகவல் எதுவும் இல்லை என்று சிபிஎஸ்இ நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதே போல தமிழகத்திலிருந்து தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் எவ்வளவு பேர் வெளிமாநிலங்களுக்கு சென்றார்கள் என்ற தகவலும் தங்களிடம் இல்லை என்று சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தமிழகம் இந்தியா முழுவதும் 13 லட்சம் மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை படிப்பதற்காக நடத்தக்கூடிய இந்த நீட் தேர்வில் இந்த மாதிரியான தகவல்களை தங்கள் சேமித்து வைப்பதில்லை என்று சிபிஎஸ்இ நிர்வாகம் கூறியிருக்கக்கூடிய ஒரு அலட்சியமான பதில் என்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை, என்ன மாதிரியான கேள்விகளை அடுத்த கட்டமாக எழுப்பியிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். மேலும் மாவட்ட வாரியாக சிபிஎஸ்இ நிர்வாகத்திடம் கேட்ட கேள்வியில் தமிழகத்தில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக 1,07,000 மாணவர்கள் மட்டுமே எழுதியிருக்கக்கூடிய நிலையில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த போதும் இது தொடர்பான எந்த விளக்கமும் எங்களிடம் இல்லை என்று மட்டுமே சிபிஎஸ்இ நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு, நீட் தேர்வு நடத்தியதன் மூலமாக சிபிஎஸ்இக்கு இதன் மூலம் லாபம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இது மட்டுமில்லாம 2017-2018 ஆண்டுக்கு வந்து வரி வருவாய் என்பது ஒரு அதிகப்படியான ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. இது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருந்து வெளியே சென்ற மாணவர்களுடைய விவரம் ஏன் குறிப்பிடப்படவில்லை, இதற்கு சிபிஎஸ்இ தரப்பில் இருந்து என்ன மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்க விஷ்ணு? சிபிஎஸ்இ நிர்வாகம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட இந்த கேள்விகளுக்கு, அதாவது தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு, நம்ம மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்விகள் கேட்கப்பட்டது. அதே போல தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் தாங்களாகவே அந்த மாநிலங்களை தேர்வு செய்திருந்தார்கள், அதாவது தங்களுடைய சாய்ஸில் வெளிமாநிலங்களை தேர்வு செய்திருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பன போன்ற விவரங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டிருந்தது. ஆன்லைன் மூலமாகவே இந்த விண்ணப்பம் என்பது, நீட் தேர்வினுடைய விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்பட்டாலும் இந்த தகவல்கள் எதுவுமே தங்களிடம் இல்லை, இந்த தகவல்கள் எதையுமே தாங்கள் சேமித்து வைப்பதில்லை என்ற தகவலை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நமக்கு சிபிஎஸ்இ நிர்வாகம் தரப்பிலிருந்து பதிலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. நித்யா, சிபிஎஸ்இ தேர்வு நடத்தியதன் மூலமாக கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சிபிஎஸ்இக்கு அதிக வருவாய் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு சென்ற மாணவர்களின் பெயர் விவரம் தற்போது அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தற்போது இந்த தகவல் உறுதியாகியுள்ளது. இது பற்றின விரிவான தகவலை எமது செய்தியாளர் விஷ்ணு வழங்க கேட்டும். விஷ்ணு, உங்கள் தகவலுக்கு நன்றி.